갑자기 내게 나타나죠 너. Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, we are going to share with you a challenge. We are going to share with you a challenge in 2 weeks. We are going to share with you a super challenge. If you look at this challenge, you will be able to do a daily 10 minutes. You will be able to do a super result. But you will be able to do it correctly. So, this is what I am saying. Scientific reason, or doctor proof, and here or vision. So, other pathe in the Kinanga could share panapara. Manga video clad program, other community, Namachalaninga first time of Pakringana, please subscribe and Vachakonga, update Pakataka and the bell icon and click Penanga. Upada, Nayapa videos portalum, Ungla notification verum, in a video selling a Spanama Pakam. Okay, friends, Wanga. Friends, in the challenge pathingana, either on the pathingana, Namco weight loss panano of Dinangalo, Nama first and the Pakra then the Japanese method and hair curumba effective on a method of Angalangurpanga, so other than Nama first to papum, or skin the garandala first on the Namade Tone Japanese method than Pakru. So Adi Maradanga, either or Japanese method, in the Japanese method la pathingana, Ninga or in the Baratra, particular weight loss panala, or super on a inch loss of like a panala of Din Solanga, Kuripa on the fat loss on the Sikrama. நம்மால பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க சோ சொல்லி இருக்கது யாரனு பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் ஒரு டாக்டர் தான் அவரோட பெயர் பாத்தீங்கன்னா இசுமி டபாட்டோ அப்படிங்கறது அவரோட பெயர் இசுமி டபாட்டோ அப்படிங்கறவர் தான் இத வந்து ப்ரூவ் பண்ணி இருக்காரு இத சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் பண்ணி இருக்காரு உங்களுக்கு இத பத்தி அதிகமா தேவைப்படுதுனா நீங்க வந்து கூகுல்ல நிறைய ஆர்டிகல் இருக்கு யூடியூப்ல கூட நிறைய वीडियोस இருக்கலாம் சோ நீங்க அத வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் In the Japanese method, Isumi Tabata bringer, Tabata bringer in the exercise. This is the Pathinga or Pathinimsalan of the Sayer of the Kaga soldier, Verum Pathinimsatanga, and a Pathinimsatlandan Yavulo custom on our exercise. Arkum Parker the Kurumba Suraba Mada Irkum, but it is on the Kunji custom on our method. Ye up the end the reason of dinner. நாம மத்த எக்சர்சைஸ்லாம் ஒரு கவுண்டாவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட செகண்ட் செஞ்சாலோ அதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இது கிடையாது இது வந்து ஹை இன்டென்சிவ் வொர்க் அவுட் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவான வொர்க் அவுட் அதே மாதிரி ரெஸ்ட் பீரியட் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இல்லங்க ரொம்ப குறைவா தான் இருக்கு 20 செகண்ட் நீங்க எக்சர்சைஸ் பண்ணிட்டு 10 செகண்ட் தாங்க நீங்க ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் சோ இது வந்து ஒருதான் இது ஒரு அமைப்பு மாதிரி சோ இந்த அமைப்பை தான் நீங்க இதுல ஃபாலோ பண்ணணும் இது அந்த டபாட்டா மெத்தட் ஓகேவா அப்படினா நீங்க போ 10 minutes எடுத்துக்கிங்கனா 10 minutes கண்டினியூவா வொர்க் அவுட் இருக்கும்ங்க இது கிடையில பாத்தீங்கனா ஒவ்வொரு வொர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 செகண்ட் வொர்க் அவுட் அது முடிஞ்ச ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்து நீங்க கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கறாங்க சோ அந்த ரிலாக்ஸிங் பீரியட் பாத்தீங்கனா வெறும் 10 செகண்ட் தான் சோ அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுல தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வொர்க் அவுட்டா இருக்கும் பட் இந்த வொர்க் அவுட் தான் அதல பண்ணனும் இதுதான் பண்ணனும் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து என்னென்ன வொர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம்மே பண்ணலாம் ஆனா இந்த பேட்டர்ன் பாத்தீங்களா இந்த கவுண்ட் பாத்தீங்களா அந்த கவுண்ட் தான் கரெக்ட்டா இருக்கணும் சோ நான் பாத்தீங்கன்னா நான் இந்த வொர்க் அவுட் காலையில வந்து நார்மலா ஒரு 1 hour வொர்க் அவுட் பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு 10 minutes தான் இந்த வொர்க் அவுட் பண்ணுவேன் எனக்கு பாடியில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒரு 1 week லே தெரிஞ்சது அதனால தான் இத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் கட்டுப்பட்ட டயட்டும் தேவங்க டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வொர்க் அவுட்டையும் பண்ணுங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நான் செய்யற வொர்க் அவுட் எல்லாம் எனக்கு எந்தெந்த வொர்க் அவுட் வந்து எந்தெந்த பகுதிக்கு கொடுக்கணுமோ அந்த வொர்க் அவுட் எல்லாமே இதல நான் சேர்த்துப்பேன் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வார்ம் அப் எக்சர்சைஸ் தான் செய்ய போறோம் சோ கண்டிப்பா வார்ம் அப் பண்ணிக்கோங்க சும்மா உங்களோட ஹேண்ட வந்து ரொட்டேட் பண்றது கழுத்தை வந்து ரொட்டேட் பண்றது சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்றோம் அது எதுக்காக அப்படினா இது ஒரு ஹிட் வொர்க் அவுட் அதாவது ஹை இன்டென்சிட்டி வொர்க் அவுட் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து தசை பிடிக்கிறது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பவுமே ஒரு வொர்க் அவுட் நீங்க ஹெவியா கொடுக்கறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க பிகினர் அப்படினா நீங்க வார்ம் அப் எக்சர்சைஸ் தாங்க மஸ்டா கொடுக்கணும் அதுல ஒரு வாரமாவது உங்களுக்கு பழகுனதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒரு ஹெவியான வொர்க் அவுட் கொடுக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக தசை பிடிக்கிறதுக்கும் அதீதமான பெயின் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் கொடுக்குறேங்க ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு தசை பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் வீடியோ போட்டிருக்கேங்க பிகினர் அப்படின்னா அதிலேயே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணலாம் நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க அதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes வந்து சும்மா வார்ம் அப்புக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பிகினர் இப்போ தான் அந்த ஒரு ஹெவியான ஒர்க் அவுட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா
நம்மளோட இந்த டபாட்டா ஒர்க் அவுட் இருக்குல்லங்க, அது வந்து ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒர்க் அவுட், ப்ரீத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அதிகப்படுத்திட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் போக போக வரலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ நான் இது வந்து வார்ம் அப் மாதிரி என்னோடய ஆர்ம்ஸுக்கெல்லாம் பிகினிங்லேயே கொடுக்குறேன். அப்போ தான் தசை பிடிக்கிற வாய்ப்பு இருக்காது. அதனால் இது ஒரு ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 20 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இப்போ ஒரு 10 செகண்ட் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபுல் வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இடம் மாற்றி நின்று எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன். இருந்தாலுமே ஃபுல் வியூ கிடைக்கல. இது வந்து லஞ்சஸ் தான். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ். இதோட பிக்சர் வந்து நான் ஃபுல் வியூ உங்களுக்கு சைடில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டென் செகண்ட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே லஞ்சஸ் தாங்க. இப்போ வந்து அடுத்த பகுதிக்கு நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இடது பக்கம் செஞ்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து வலது பக்கம் நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதாங்க. இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட 10 minutes டபாட்டா ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு. டபாட்டா ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபுல் பாடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக இது இருக்கும். உங்களுக்கு எந்த பகுதி பர்டிகுலராக குறைக்கணுமோ அந்த எக்ஸசைஸும் அந்த எக்ஸசைஸும் இந்த டபாட்டா ஒர்க் அவுட் கூடவே சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ஹிப் ஏரியா பெல்லி எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறனால அந்த ஒர்க் அவுட்டை வந்து நான் இது கூடவே சேர்த்து செஞ்சுப்பேன். இது ஒரு ஹை இன்டென்சிவ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறனால ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்கும், நல்லாவே மூச்சு வாங்கும், தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 minutes அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹெவியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு 1-2 எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா 20 seconds ஒர்க் அவுட், 10 seconds தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். டக்கு டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கோங்க. உங்களோட நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.